குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மணிப்பூர் மாநிலத்திற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொள்கிறார். குடியரசுத் துணைத் தலைவராக அவர் மணிப்பூர் பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். இன்று பிற்பகல் இம்பாலில் உயிரி வளம் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நிறுவனத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் மணிப்பூரின் ராஜ்பவனில் உள்ள தர்பார் அரங்கத்தில் ஒலிம்பிக் வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். அதன் பிறகு இரண்டு நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு வெங்கையா நாயுடு திரிபுரா செல்கிறார். முன்னதாக மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் நேற்று நடைபெற்ற விழாவில் பல்வேறு நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய வெங்கையா நாயுடு வடகிழக்கு பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு சிறந்த சாலை இணைப்புகள் அவசியமாகும் என்றார். வேளாண் துறை சார்ந்த தொழில்களை தொடங்க இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட குடியரசுத் துணைத் தலைவர் உள்நாட்டு தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்து உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். In order to enhance the connectivity in other northeastern states region, the government have been implementing various projects under the special accelerated road development program for northeast, SARDP northeast, under the Bharat Mala Pariyojana. I am told about 3,850 kilometers have been already awarded and 2,850 kilometers completed under SARDP Northeast under the Bharatmala Pariyojana.